அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு. அன்பு சகோதர சொந்தங்களே, தமாம் ஏற்பாடு செய்துள்ள இந்த இஸ்லாமிய ஆடை கலாச்சாரம் உரிமையும் புரட்சியும் என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைத்து சகோதர சகோதரிகளையும் என் சார்பாகவும் தமாம் சார்பாகவும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு சிறப்புரை ஆற்றிட அன்பு சகோதரர் பேராசிரியர் அப்துல் சமது அவர்களை வேண்டிக் கொள்கிறேன். நிகரற்ற அன்புடையோன், ஏக இறைவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். மஸ்கட் தமாம் அமைப்பின் சார்பாக சிறப்பு நிகழ்வாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மெய்நிகர் சந்திப்பிலே பங்கேற்றிருக்கக்கூடிய தமாம் சொந்தங்களுக்கு, இந்த நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு என் மனதிற்குள்ளே மழை பொழிகின்ற அன்பையும் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. இஸ்லாமிய ஆடை கலாச்சாரம் உரிமையும் புரட்சியும் என்ற பொருண்மையிலே இன்றைக்கு பேச இருப்பதனுடைய பின்புலத்தை நீங்கள் அறிவீர்கள். இந்திய சமூகத்திலே கர்நாடக மாநிலத்திலே உடுப்பி நகரத்திலே இருந்த ஒரு கல்லூரியிலே முஸ்லிம் பெண்கள் ஹிஜாப் அணிந்து வந்ததை, தலைமறைத்து வந்ததை தடுத்து நிறுத்தி அவளை வெளியேற்றியதன் தொடக்கமாக ஆரம்பித்த இஸ்லாமிய கலாச்சாரத்தின் மீதான மிகிய பிரச்சனை, மிகப்பெரிய தாக்குதல் இந்தியாவின் பல இடங்களிலே எதிரொலித்து இன்றைக்கு உயர்நீதிமன்ற உத்தரவுக்காக வேண்டி அந்த பிரச்சனையினுடைய தீர்வு என்பது காத்திருக்கின்றது. இந்த சூழலிலே இஸ்லாமிய ஆடை கலாச்சாரம் குறித்து நிறைய பேச ஆரம்பித்து விட்டார்கள் சமூக ஊடகங்களிலே, மக்கள் மத்தியிலே. இரண்டு நாட்களுக்கு முன்னால் கூட மதுரையில் இருக்கக்கூடிய அரசடியில் இருக்கக்கூடிய இறையியல் கல்லூரியிலே தியாலஜிக்கல் செமினரியிலே இந்த ஆடை கலாச்சாரம் குறித்து நீங்கள் பேச வேண்டும் என்று அழைத்தார்கள். இதுபோல மெய்நிகர் சந்திப்பின் மூலம் சில தெளிவுகளை அவர்களுக்கு ஏற்படுத்தினோம். எனவே ஒவ்வொரு பிரச்சனைகள் வருகின்ற பொழுதும் இஸ்லாமிய கலாச்சாரம் பண்பாடு குறித்த மிகப்பெரிய ஒரு தேடுதல் என்பது உருவாகிவிடுகிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த ஆடை கலாச்சாரம் குறித்த விஷயங்களை நம் மக்கள் மத்தியிலே பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. உங்களுக்கு இஸ்லாமிய ஆடை கலாச்சாரம் குறித்த புரிதலும் அறிதலும் நிரம்ப உண்டு. என்றாலும் இந்த ஆடை கலாச்சாரம் ஏற்படுத்திய மிகப்பெரிய ஒரு தாக்கம் பல சமூகங்களுக்கு மேலாடை கலாச்சார உரிமையை இஸ்லாமிய ஆடை கலாச்சாரம் பெற்றுத்தந்ததனுடைய மகத்துவம், இஸ்லாமிய ஆடை கலாச்சாரம் இந்திய சமூகத்திலே மேலாடை கலாச்சாரத்தில் ஏற்படுத்திய புரட்சி, இவற்றையெல்லாம் இன்றைக்கு பேசியாக வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே இந்த தலைப்பிலே அது குறித்த சில சிந்தனைகளை பரிமாறுவதற்காக வேண்டி உங்களோடு இணைந்திருக்கின்றேன். உலகம் முழுக்க ஆடை கலாச்சாரத்தை பொறுத்தளவில் அந்தந்த பகுதிகளுடைய தட்பவெட்பம் சூழல் போன்றவை தான் அவருடைய ஆடை கலாச்சாரத்தை தீர்மானம் செய்கிறது. குளிர்பிரதேசங்கள் என்று சொன்னால்
மிக கடுமையான குளிர் இருக்கக்கூடிய பிரதேசங்களிலே, வருடம் முழுக்க இருக்கக்கூடிய பகுதிகளிலே பார்த்தால் அந்த குளிரிலிருந்து தங்களை பாதுகாத்தல் என்பதுதான் அவருடைய ஆடை கலாச்சாரத்தை தீர்மானம் செய்திருக்கிறது. உடம்பு முழுக்க மறைக்கும்படியான குளிரை தாங்குகின்ற விதத்திலே அவர்கள் தங்கள் ஆடைகளை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்று மிக கடுமையான வெயில் பிரதேசங்களை பார்த்தால் அந்த வெயிலை தாங்குகின்ற ஆடைகள் அல்லது வெயில் நேரத்திலே தங்களுக்கு உடம்புக்கு இதமான காற்றோட்டமான குறைந்த ஆடைகளை அவர்கள் அணிந்து கொள்கின்றார்கள். பாலைவன பிரதேசங்களிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் வெயில் என்பது உச்சமாக இருக்கும். அதே நேரத்தில் குளிர்காலத்திலே இரவு நேரங்களிலே குளிர் என்பது உச்சமாக இருக்கும். அதையெல்லாம் அனுபவிக்கக்கூடியவர்கள் நீங்கள். எனவே அதற்கேற்ப தங்களுடைய ஆடை கலாச்சாரத்தை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். காலங்காலமாக உடம்பை அதிகப்படியாக மறைக்கின்ற ஆடைகளைத்தான் குளிர் நேரங்களிலும் வெயில் நேரங்களிலும் பாலைவன பிரதேசத்து மக்கள் அணிந்திருக்கிறார்கள். அது அரபகத்தினுடைய பாலைவன பிரதேசங்களாக இருந்தாலும் சரி, ராஜஸ்தானுடைய பாலைவன பிரதேசமாக இருந்தாலும் சரி, உலகில் எந்த பகுதிகளாக இருந்தாலும் சரி, இந்த அதிகப்படியான ஆடைகளை அணிவதை நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். பாலையினுடைய மணலுடைய வெப்ப காற்று வீசுகிற பொழுது, மணல் காற்று வீசுகிற பொழுது அவர்கள் தலையை மறைத்தலும் முகத்தை மறைத்தலும் மிக இயல்பாக அவர்களுடைய அந்த சூழலுக்கேற்ற ஒரு ஆடை கலாச்சாரமாக உருவாகி இருப்பதை பார்க்கலாம். ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தளவிலே அங்கு குளிர் காலகட்டத்திலே உடம்பை முழுக்க மறைக்கின்றபடி அதற்கேற்ற ஆடைகளை அணிந்து கொள்கிறார்கள். வெயில் காலத்திலே அங்கு குறைந்தபட்ச வெயில் தான் இருந்தாலும் கூட அந்த வெயிலின் சுகத்தை அனுபவிப்பதற்காக ஆடைகளை குறைத்துக் கொள்கிறார்கள். இது ஐரோப்பிய நாடுகளில் பார்க்கலாம். இப்படி உலகம் முழுக்க ஆடை கலாச்சாரத்தை தீர்மானம் செய்வது என்று சொல்லக்கூடியது அந்தந்த பகுதிகளுடைய தட்பவெப்பம் சூழல் இவைதான். இதையும் மீறி சில நேரங்களில் சிலருடைய ஆடை கலாச்சாரத்தை சில பிரச்சனைகள் தீர்மானம் செய்கின்றன. வறுமை இல்லாமை என்று சொல்லக்கூடியதும் இன்றைக்கும் கூட எல்லா பகுதிகளிலும் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் அவர்களுடைய ஆடைகளில் அது வெளிப்படக்கூடியதை பார்க்கலாம். துணிகளை வாங்கி உடுத்துவதற்கான வாய்ப்பு இல்லாமல் வறுமை அவர்களை அந்த அளவுக்கு நெருக்கடிக்கு ஆளாக்கிய காரணத்தினால் சாதாரண இலைதலைகளை பறித்து உடுத்துவது போல உடுத்திய மக்களும் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்திய சமூகத்திலே உண்டு. தென்னிந்திய பகுதியிலே, குறிப்பாக பழைய திருவிதாங்கூர் பகுதியிலே அடித்தட்டு மக்கள், மிகவும் பின்பகைய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் குறைந்தபட்சம் தங்களுடைய வெக்கத்தலங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு கூட அவர்களுக்கு துணி வாங்க முடியாது. அவர்களுக்கு அன்றைக்கு மேலாடை கலாச்சாரம் என்பது மறுக்கப்பட்டிருந்தது. திறந்த மார்புகங்களோடுதான் அவர்கள் இருக்க வேண்டும் என்பது அவர்கள் மீதான விதியாக இருந்தது. ஆனால் இடைப்பகுதியை மானத்தை மறைப்பதற்காவது ஒரு துண்டு துணி வேண்டாமா? ஒரு 2 அடியாக நீளமுடைய அகலமுடைய துண்டாவது வேண்டாமா? அது கூட வாங்குவதற்கு அவர்களுடைய வறுமை இடம் கொடுக்கவில்லை. எனவே அவர்கள் தட்டுடுக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு உடையை உடுத்தியிருக்கிறார்கள். ஆண்களும் பெண்களும், ஆண்கள் கோவணம் பாய்த்துக் கொள்வார்கள், பெண்கள் தட்டுடுக்காவை உடுத்துக் கொள்வார்கள். அது என்ன தட்டுடுக்கா என்று சொன்னால், பன ஓலையிலே குருத்து ஓலையிலே செய்யப்பட்ட பாய். பனை ஓலையில் குருத்து ஓலையில் செய்யப்பட்ட பாயை ஒன்றுக்கு மேல் ஒன்றாக தட்டு என்று அடுக்காக, நம்ம குழந்தைகளை அந்த காலத்திலே கடத்துவதற்கு தட்டுப்பாய் என்றுலாம் சொல்வார்கள். அந்த பனம் பாயில பழுக்க மெத்த மாதிரி கம்மு இருக்கும், அடுக்கு மேல் அடுக்காக அதை நெய்வார்கள். அப்படிப்பட்ட பனை ஓலையில் செய்யப்பட்ட பாயை என்ன செய்தார்கள், ஓல் நெய்யப்பட்டதை பனை நாரை எடுத்து இடுப்பிலே கட்டி கொண்டிருக்கிறார்கள் மானத்தை மறைப்பதற்காக. இதற்கு பெயர் தட்டுடுக்கா என்று வரலாற்றிலே பதிவாகி இருக்கிறது. ஆனால் சூழல் தான் இதற்கு காரணம், வறுமைதான் காரணம் என்று விட்டுவிட முடியாது. சில மேலாதிக்கங்கள் கூட அவர்களுடைய ஆடை கலாச்சாரத்தை தீர்மானம் செய்கிறது.
இந்தியாவிலே ராஜஸ்தான் பகுதியிலே பெருவாரியாக வாழக்கூடிய சமூகம் ராஜ்புட்ஸ், ராஜபுத்திரர் சமூகம். அவர்கள் ராஜபுத்திரர் என்று சொல்லக்கூடிய பெயர்லேயே அவர்களுடைய பரம்பரை என்பது உங்களுக்கு தெரியும். மன்னர் பரம்பரையை சார்ந்த ஒரு சமூகமாக அந்த சமூகம் இருக்கிற பொழுது தங்களை காலங்காலமாக ஆண்ட சமூகமாக கருதுகின்ற காரணத்தினால் அவர்கள் தங்களை மிக உயராக கருதுகிற காரணத்தினால் அந்த மேலாதிக்கத்தின் காரணமாக தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் யாரும் தங்கள் பெண்களுடைய முகத்தை பார்க்க கூடாது, பார்த்தால் அது தங்களுக்கான அவமானம் என்று கருதி ராஜபுத்திர பெண்கள் என்ன செய்வார்கள், தரையை மூடுகின்ற அந்த முக்காடால் அப்படியே இழுத்து அந்த முக்காடை முகம் வரை தொங்க விட்டு முகத்தை மறைத்துக் கொள்வார்கள். இன்றைக்கும் கூட அந்த வழக்கத்தை நீங்கள் வட இந்தியாவிலே பார்க்கலாம். இந்த வழக்கம் முக்காடை அப்படியே இழுத்துவிட்டு முகத்தை மறைக்கின்ற வழக்கம் எதற்கு வந்தது என்று சொன்னால், தாழ்த்தப்பட்டவர்கள் கீழ் ஜாதியினர் தங்களை பார்த்து விடக்கூடாது என்பதற்காக. இப்படி சில மேல் ஆதிக்கங்கள் கூட ஆடை கலாச்சாரத்தை தீர்மானம் செய்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் சில மேலாதிக்கங்கள் ஆட்சி அதிகாரத்தினுடைய கட்டிலை தங்களுடைய கைகளிலே வைத்திருந்த அதிகார அமைப்புகள் கீழ் ஜாதியை சார்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் மேலாடையே அணியக்கூடாது என்று தடுத்தார்கள். அணிந்தால் அகற்றினார்கள், கிழித்து எறிந்தார்கள். பழைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே, திருவிதாங்கூர் சமஸ்தானம் என்று சொல்லக்கூடியது இன்றைக்கு இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் முதல் இடுக்கி மாவட்டம் வரை, பெரியார் டேம்லாம் இருக்குல்ல குமுடி, இடுக்கி மாவட்டம் வரை கொச்சின் பகுதியெல்லாம் அதற்குள்ள வந்துவிடும். அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே என்ன செய்தார்கள், சட்டமே போட்டு வைத்திருந்தார்கள். 18 ஜாதிகளை சார்ந்தவர்கள் கீழ் ஜாதிகளாக ஒதுக்கப்பட்டிருந்தார்கள். இந்த 18 ஜாதிகள் யார், இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என்று எல்லாரும் அதுக்குள் அடங்கி விடுவார்கள். இந்த 18 ஜாதிகளும் கீழ் ஜாதிகளாக அன்றைக்கு சமஸ்தானத்தால் அரசாங்கத்தால் தீர்மானிக்கப்பட்டு அவர்கள் மீது சில சட்டங்களை திருவிதாங்கூர் அரசு நடைமுறைப்படுத்தியது. இந்த 18 ஜாதிகளை சார்ந்த ஆண்களும் பெண்களும் இடுப்புக்கு மேல் மேலாடை அணியக்கூடாது, இதுதான் முதல் சட்டம். ஆண்களும் பெண்களும் இடுப்புக்கு மேல் மேலாடை அணியக்கூடாது, திறந்த மார்புகத்தோடு தான் ஆணும் பெண்ணும் இருக்க வேண்டும். ஆண்கள் தோளிலே துண்டு அணியக்கூடாது, தலையிலே துணி கட்டக்கூடாது, தலைப்பாகை அணியக்கூடாது. மண் பாத்திரங்களை தவிர வேறு பாத்திரங்களை சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது, உலோகங்களாலான பாத்திரங்களை பயன்படுத்தக்கூடாது, மண்ணாலான பாத்திரங்களை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். மண் சுவரால் மட்டும்தான் அவர்கள் வீடு கட்ட வேண்டும், செங்கலாலோ கல்லாலோ வீடு கட்டக்கூடாது, மாடி வீடு கட்டக்கூடாது. பெண்கள் தண்ணீர் எடுக்கக்கூடிய குடத்தை இடுப்பிலே வைத்து சுமந்து கொண்டு வரக்கூடாது, தலையில் வைத்துத்தான் அந்த குடத்தை சுமந்து கொண்டு வர வேண்டும். திறந்த மார்பகத்தோடு அந்த பெண்கள் தலையில் வைத்தான் தண்ணீர் குடங்களை சுமந்து வர வேண்டும், இடுப்பிலே வைத்து சுமந்து கொண்டு வரக்கூடாது. காலிலே செருப்பு போட்டுக்கொண்டு நடக்கக்கூடாது, குடை பிடிக்கக்கூடாது என்று எழுதப்பட்ட சட்டங்கள் இன்னும் நிறைய உண்டு. இப்ப சில அதிகார அமைப்புகள், அதிகார வர்க்கத்தினர் ஆட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளாக இருந்து கொண்டு அடித்தட்டு மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு அரசாங்க பயங்கரவாத வன்முறையாக இது நடந்திருப்பதை நீங்கள் 150 ஆண்டுகளுக்கு முன்னால் வரலாற்றிலே பார்க்கலாம். இந்த தகவல்களை நான் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த பின்புலத்தை சொன்னால்தான் இஸ்லாம் உலகத்தில் ஏற்படுத்திய ஆடை கலாச்சார புரட்சியினுடைய மகத்துவம் என்பது நமக்கு தெரிய வரும். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாம் இந்த மண்ணுலகத்திலே வரவு வைத்த ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய மகத்தான மார்க்கம், மனிதனுக்கான உரிமையை, சமூக விடுதலையை, சமூக நீதியை நிலைநிறுத்தி காட்டியது. அதைத்தான் இன்றைக்கு நாம் எல்லோருக்கும் சொல்ல வேண்டிய கடப்பாடு உடையவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மனிதனுக்கு அறிவு பிறந்தவுடன் முதலில் செய்த வேலையே மானத்தை மறைத்தது தானே. கிறிஸ்தவம் இஸ்லாம் இரண்டும் இந்த
வேதங்களிலே பேசுகின்ற இந்த தொன்மம் என்பது உண்டு. ஆதாம் ஹவாவை ஆதாம் ஈவ் வல்ல இறைவன் சொர்க்கத்திலே தான் படைத்தான். படைத்த இறைவன் அவர்களுக்கு ஒரே ஒரு கட்டளையை விதித்திருந்தான், அந்த குறிப்பிட்ட மரத்தின் பக்கம் மட்டும் நீங்கள் நெருங்காதீர்கள், அந்த கனியை புசிக்க கூடாது என்று கட்டளை இட்டிருந்தான். அந்த கனி அறிவுக்கனி என்று விவிலியம் பைபிள் பேசுகிறது. அறிவுக்கனி என்று அந்த கனியை பேசுகிறது. சைத்தான் சாத்தானுடைய தூண்டுதல் காரணமாக அவர்கள் அந்த கனியை புசித்தார்கள், பாவம் செய்தார்கள், பூமிக்கு இறக்கப்பட்டார்கள் என்கிற சமய வரலாற்றினுடைய தொன்மம் என்று சொல்லக்கூடியது வேதங்களிலே பேசப்படக்கூடிய விஷயம். பாம்பை பிடித்தால் கீழேதான இறங்கியாக வேண்டும். சினேக் அண்ட் லேடர் என்று ஒரு விளையாட்டு உண்டு. அதில் ஏணியை பிடித்தால், லேடரை பிடித்தால் மேலே ஏறலாம், பாம்பை பிடித்தால் கீழேதான் இறங்கியாக வேண்டும். பாம்பினுடைய தூண்டுதலை காட்பட்டார்கள், சொர்க்கத்திலே இருந்து பூமிக்கு இறக்கப்பட்டார்கள். இந்த வரலாறு என்பது நமக்கு தெரியும். இதனுடைய பின்னால் என்னன்னு சொன்னால், அந்த கனியை புசித்தவுடன் அவர்களுக்கு ஆதாம் ஏவாள் இரண்டு பேருக்கும் அறிவுக்கண் திறந்து விட்டது. அறிவுக்கண் திறந்த பின்னால் தான் அவர்கள் அதுவரை தாங்க நிர்வாணமாக இருப்பதை உணராமல் இருந்தார்கள். அந்த கனியை புசித்த பின்னால், அறிவுக்கண் திறந்த பின்னால் தாங்கள் நிர்வாணமாக இருப்பதை உணர்ந்தார்கள். ஒருவரை பார்த்து ஒருவர் வெட்கப்பட்டார்கள். மரங்களுக்கு பின்னால் போய் மறைந்து கொண்டார்கள். இலை தலைகளை பறித்து ஆடையாக அணிந்து கொண்டார்கள். இதை விவிலியம் பேசுகிறது, அல் குரானும் பேசுகிறது. அல் அஹ்ராஃப் என்று சொல்லக்கூடிய 7வது அத்தியாயத்தில் 22வது வசனம் இந்த மானத்தை இலை தலைகளால் அவர்கள் மறைத்து செய்தியை திருக்குரான் பேசுகிறது. இப்ப அறிவு பிறந்தவுடன் மனிதன் செய்த முதல் வேலை என்ன என்று சொன்னால் மானத்தை மறைத்தது. அறிவுக்கு திறந்த பிறகுதான் அவர்கள் நிர்வாணமாக இருப்பதை உணர்ந்தார்கள். அவர்களுடைய வெட்கத்தலங்கள் வெளிப்பட்டன. ஒருவரை பார்த்து ஒருவர் வெட்கப்பட்டார்கள். மரங்களுக்கு பின்னால் போய் மறைந்து கொண்டார்கள். இலைதழைகளை பறித்து ஆடையாக அணிந்து கொண்டார்கள். அப்படியானால் அறிவு பிறந்தவுடன் மனிதன் செய்த முதல் வேலை என்ன? மானத்தை மறைத்தது. இதுதான் அறிவுள்ள சமூகத்தினுடைய தொடக்கம். அதன் பிறகு இயற்கையில் அவன் ஆடைகளை தயாரித்துக் கொண்டான். பருத்தி என்றொரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போலே அந்த கரிசல் கழனி மேலே. அது சிரித்த சிரிப்பில் காய் வெடித்தது சின்ன குழந்தை போலே அந்த வண்ண செடியின் மேலே. பருத்தி எடுத்து கொட்டை பிரித்ததும் பஞ்சு குவியலாச்சு மில்லை பார்க்க பயணம் போச்சு. அதை திருத்தி எடுத்து பார்க்கும் போது சின்ன இலைகளாச்சி நூல் என்னும் பெயர் உண்டாச்சு. அழகு வண்ணம் கலந்து நெய்ததில் ஆடை வந்தது மெல்ல நாம் மானம் காத்து கொள்ள என்று கவியரசு கண்ணதாசன் எழுதியிருக்கிறார். எனவே மனிதன் ஆடைகளை எப்பொழுது தனக்கானதாக ஆக்கிக் கொள்கிறான் என்று சொன்னால் அறிவு பிறந்தவுடன் மானத்தை மறைப்பதற்காகத்தான். அறிவுள்ள சமூகத்தினுடைய முதல் அடையாளம் என்ன என்று சொன்னால் மானத்தை மறைத்தது. ஆனால் அறிவின் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த சமூகம் என்று சொல்லக்கூடியது இன்றைக்கு உன் மானத்தை மறைக்காதே என்று சொன்னால் இதுதான் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல், படையெடுப்பு. இது குறித்துதான் இன்றைக்கு நாம் பேச வேண்டியது, கேள்வி கேட்க வேண்டிய, குரல் எழுப்ப வேண்டிய அவசியம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இஸ்லாமிய ஆடை கலாச்சாரம் என்று சொல்லக்கூடியது வல்ல இறைவன் தன்னுடைய வேதத்திலே வரையறுத்து காட்டியது. சூரத்துல் அஹ்ராஃப்ல 7வது அத்தியாயம் 26வது வசனம் அதில் இறைவன் சொல்கின்றான், என்ன நோக்கங்களுக்காக வேண்டி நான் உங்களுக்கு ஆடைகளை அருளியிருக்கிறோம் என்று பேசுகிறான். மூன்று நோக்கங்களை இறைவன் பேசுகிறான். மனிதன் ஆடை அணிவதற்கு அடிப்படையான மூன்று நோக்கங்களை வல்ல இறைவன் பேசுகின்றான். ஆதத்தின் மக்களே, உங்களுடைய வெட்கத்தலங்களை மறைப்பதற்காகவும் உங்கள் உடலுக்கு பாதுகாப்பாகவும் அலங்காரமாகவும்
இருக்கக்கூடிய ஆடைகளை நாம் உங்களுக்கு அருளியிருக்கிறோம். உங்கள் வெட்கத்தனங்களை பாதுகாப்பதற்கு மறைப்பதற்காகவும் உடலை பாதுகாப்பதற்காகவும் அலங்காரமாகவும் நாம் உங்களுக்கு ஆடைகளை அருளியிருக்கிறோம். ஆயினும் இறையச்சம் எனும் ஆடையே மிக உயர்ந்தது. அது அல்லாஹுவின் சான்றுகளில் ஒன்று. இதன் மூலம் மக்கள் நல்லுணர்வு பெறுவார்கள் என்று 7:26 வசனத்திலே வல்ல இறைவன் சொல்லி காட்டுகின்றான். இப்ப மனிதனுடைய ஆடை அணிவதனுடைய நோக்கம் மூன்று என்று பேசுகிறான். ஒன்று, மானத்தை மறைத்தல். இரண்டாவது, உடலுக்கான பாதுகாப்பு. குளிரிலிருந்து, வெயிலிருந்து, இன்னும் பிறவற்றிலிருந்து, சூழல்களிலிருந்து மனிதன் தன்னுடைய நலத்திற்காக வேண்டி உடலை பாதுகாத்தல். மூன்றாவது, அலங்காரத்திற்காக, அழகிற்காக என்று சொல்கிறான். சொல்லிவிட்டு இறைவன் சொல்கிறான், என்றாலும் இறையச்சம் தக்குவா என்கிற ஆடையே மிக உயர்ந்தது என்கிறான். என அந்த ஆடையை உள்ளத்துக்குள்ளே அணிந்தால்தான் இந்த ஆடை கலாச்சாரம் மிகச்சரியாக இருக்கும். இந்த மூன்றும் சரியாக இருக்கும் என்ற அடிப்படையிலே வல்ல இறைவன் சொல்லி காட்டுகின்றான். மனிதன் பேணுதல் என்று சொல்லக்கூடியது அப்பொழுதுதான் வரும். எனவே வேத வழிகாட்டல் என்று சொல்லக்கூடியது, இறைமறையின் வழிகாட்டல் என்று சொல்லக்கூடியது இஸ்லாமிய சட்டம். இஸ்லாமிய சட்டம் என்று சொல்லக்கூடியது வேதங்கள் வெளிப்படுத்திய வாழ்வியல் என்று சொல்லக்கூடியது. அது மனித உரிமையை, சமூக நீதியை இந்த உலகத்திற்கு தந்திருக்கின்றது. 200 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் உடல் முழுக்க ஆடை அணிகின்ற உரிமை மறுக்கப்பட்டு இந்திய சமூகத்திலே வாழ்ந்தான். ஆனால் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இந்த உரிமையை எல்லோருக்குமானதாக சமூக நீதியாக மாற்றியது இஸ்லாமிய மார்க்கம். முதலிலே ஆண்களுக்கு அறிவுரை சொல்கிறான் இறைவன். என அவன்தான் நிர்வாகி. ஆணை பெண்ணினுடைய நிர்வாகியாக நான் படைத்திருக்கிறேன் என்று வல்ல இறைவன் திருமறையில் சொல்கிற காரணத்தினால் அந்த அறிவுரை முதலில் சூரத்து 4:34-30 நபியே, இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களிடம் அவர்கள் தங்கள் வெட்கத்தலங்க பார்வையை தாழ்த்தி கொள்ளும்படியும், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களிடம் அவர்கள் தங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளும்படியும் தங்கள் வெட்கத்தலங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியும் நீர் கூறும். இதுவே அவர்களுக்கு மிக தூய்மையான வழிமுறையாகும். முதலில் ஆணுக்கான மான பாதுகாப்பு பற்றி பேர். முதலில் அவர்கள் செய்ய வேண்டியது உள்ளம் சார்ந்த ஒரு பாதுகாப்பு, கட்டுப்பாடு. அதனால தான் அவர்கள் பார்வையை பாதுகாத்து கொள்ளட்டும். ஏனென்றால் இந்த பார்வைதான் தவறான இச்சைகளுக்கு மனிதனை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. இனி அவர்கள் தங்கள் பார்வைகளை பேணி கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் இரண்டாவது அவருடைய வெக்கத்தலங்களை பாதுகாத்து கொள்ளட்டும். இந்த வெட்கத்தலங்களை பாதுகாத்துக் கொள்ளுதல் அல்லது பார்வையை பேணி கொள்ளுதல் இரண்டுக்கும் அடிப்படையாக அவன் அணிகின்ற ஆடை இறையச்சம் என்கின்ற ஆடை. இறையச்சம் என்கின்ற ஆடை உள்ளத்துக்குள்ளே அணியப்பட்டால்தான், இறைவனுக்கு பயப்பட்டால்தான் இந்த கலாச்சாரம் என்று சொல்லக்கூடியது பண்பாடாக மாறும். எனவே ஆணினுடைய ஆடை கலாச்சாரம் பற்றித்தான் முதலில் இறைவன் பேசுகின்றான். மார்க்க அறிஞர்கள் தப்சீர்களுக்கு, இந்த குர்ஆன் வசனங்களுக்கு தப்சீர் எழுதக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஆணினுடைய ஆடை கலாச்சாரம் பற்றி பேசுகிற பொழுது அவனுடைய தொப்புள் பகுதியிலிருந்து கால் மூட்டு பகுதி வரை, தொடைமறை மூட்டு பகுதி வரை கட்டாயம் மறைக்க வேண்டும் என்பது, அந்த வெட்கத்தலத்தை மறைப்பதை அவனுடைய ஆடை கலாச்சாரமாக சொல்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் அதிக பேணுதலுக்குரிய விஷயமாக பேசுகிற பொழுது அவன் தோல் மார்பு போன்றவற்றையும் மறைக்க வேண்டும் என்பது. இது ஆணினுடைய ஆடை கலாச்சாரம் பேசப்படுகிறது. பேசிவிட்டு அதே அதிகாரத்திலே அத்தியாயத்திலே 34:31 இறைவன் சொல்கிறான், பெண்களுக்கான ஆடையை பற்றி பேசுகிறான். நபியே, இறை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு நீங்கள் நீர் கூறும், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை பேணி கொள்ளட்டும், தங்களுடைய வெட்கத்தனங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். இது ஆணுக்கு சொன்னதுதான். அதிகப்படியாக பெண்களுக்கு அடுத்து சொல்கிறான்,
அவர்கள் தங்கள் அழகை வெளியே காட்டாது இருக்கட்டும், அதிலிருந்து தாமாக வெளிப்படுகின்றவர் தவிர. இதுதான் முக்கியம். அவர்கள் தங்களுடைய அழகை வெளியே காட்டாது இருக்கட்டும், அதிலிருந்து தாமாக வெளிப்படக்கூடியதை தவிர, மேலும் தங்களுடைய மார்புகள் மீது அவர்கள் தங்கள் முந்தானையை போட்டுக் கொள்ளட்டும். இதுதான் அந்த வசனம். ஆண்களுக்கு சொன்னது போலவே பார்வையை பேணிக்கு தாழ்த்திக் கொள்ளட்டும் என்பது, வெட்கத்தலங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது, மூன்றாவதாக அழகை அவர்கள் வெளியே காட்டாது இருக்கட்டும், இதில் தாமாக வெளிப்படுவதை தவிர என்று சொல்கிறார். இந்த தாமாக வெளிப்படுவதை தவிர என்பதை வைத்துக் கொண்டுதான் தப்சீர் எழுதக்கூடியவர்கள் இப்னு கஸீர் போன்ற தப்சீர்களிலே பெண்களுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானம் செய்து காட்டுகிறார்கள். முகம் வெளியே தெரியலாம், கைகளுடைய முன்பகுதி மணிக்கட்டு கீழே இருக்கக்கூடிய பகுதி வெளியே தெரியலாம், கால் மணிக்கட்டு கீழே வெளியே தெரியலாம் என்று சொல்லக்கூடிய தப்சீர் விளக்கம் விரிவுரையை இப்னு கஸீர் போன்றவர்கள் இதை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் தாமாக வெளிப்படக்கூடியதை தவிர அழகை மறைத்துக் கொள்ளட்டும் என்று வைத்துக் கொண்டு தாமாக வெளிப்படக்கூடியது முகம், கைகளின் முன்பகுதி, காலினுடைய கீழ்ப்பகுதி, பாதப்பகுதி, இவை தவிர மிச்சம் எல்லாவற்றையும் முடி உட்பட முழுமையாக மறைக்க வேண்டும் என்று மார்க்க அறிஞர்கள் தப்சீர்களை வைத்தே அவர்கள் தீர்மானம் செய்து பேசுகிறார்கள். அதற்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஹதீஸ் என்ன என்று சொன்னால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானாரிடம் கேட்டதாக தான் சொல்லக்கூடிய அபூ தாவூதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை இப்னு கஸீர் தன்னுடைய தப்சீரிலே பதிவு செய்கின்றார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பெண்களின் முகம் தாமாக வெளிப்படக்கூடிய பகுதி எது என்பது பொழுது, அந்த குர்ஆன் வசனத்துக்கு இப்னு அப்பாஸ் அவர்கள் விளக்கம் சொல்கிற பொழுது, பெண்ணினுடைய முகம், இரு முன் கைகள், மோதிரம் ஆகியவை தாமாக வெளியே தெரிகின்றவை ஆகும் என்கிறாங்க. கால் பாதத்தை சொல்லல, முகம், இரு கைகளினுடைய முன்பகுதி, மோதிரம், இவையெல்லாம் தாமாக வெளிப்பட, இது வெளியே தெரியலாம், இது தவிர எல்லாவற்றையும் முடிவுட்பட அனைத்தையும் மறைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதுபோல மார்பகங்களை மறைத்தல் என்று சொல்லக்கூடியது, அவர்கள் தம் முக்காடுகளை தங்கள் மார்பகங்களின் மேல் போட்டுக் கொள்ளட்டும் என்று அதே வசனத்தில் இறைவன் சொல்கிறான். இந்த வசனம் இறங்கியவுடனேயே அன்சாரி பெண்களிடம், மதினாவில் வாழ்ந்த அன்சாரி பெண்களிடம் அவருடைய கணவன்மார்கள் ஆண்கள், தங்களுடைய மனைவிமார்கள், பிள்ளைகள், மகள்கள், தாய், எல்லோரிடம் சொல்கிறார்கள். இந்த வசனத்தை ஓதி காட்டி சொல்கிறார்கள், உங்க முக்காடிட்டு அதை உங்கள் மார்புகத்தை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று இறைவசனம் இறங்கி இருக்கிறது என்று சொன்னவுடன் அந்த அன்சாரி பெண்கள் என்ன செய்தார்களாம், தங்களுடைய கீழ் ஆடையினுடைய அலங்காரமிக்க பகுதியை நீளமாக அழகாக வெட்டி எடுத்து முக்காடாக அவர்கள் தொங்கவிட்டுக் கொண்டார்கள், தங்கள் மார்பினுடைய பகுதிகள் மறையும்படியாக தொங்கவிட்டுக் கொண்டார்கள் என்று பதிவாகி இருக்கிறார். அன்சாரி பெண்கள் அது அலங்காரமான அழகான ஆடை பகுதியுடைய கீழ்ப்பகுதிகளை வெட்டி தலைக்கு முக்காடிட்டு கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வரலாற்றிலே அப்படி முக்காடி விட்டு அந்த அன்சாரி பெண்கள் என்ன செய்தார்கள், அடுத்த நாள் ஃபஜ்ரு தொழுகையின் போது எப்பொழுது கேட்டார்களோ அடுத்த நாள் ஃபஜ்ரு தொழுகையின் போது அதே முக்காடிட்டு கொண்டு பெருமானா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் நின்று அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அப்படி தொழுது கொண்டிருப்பதை பார்த்தால், அந்த பெண்கள் இருப்பதை பார்த்தால், தலையில் காகம் உட்கார்ந்திருந்தது போல இருந்தது என்று அபூ தாவூதில் பதிவாகி இருக்கிறது. புதிதாக அவர்கள் முக்காடிடுகிறார்கள், ஆடையினுடைய கீழ்ப்பகுதியை அலங்கார பகுதியை வெட்டி தலையை முக்காடிட்டு மார்பிலை தொங்க விட்டிருக்கிறார்கள். அப்படி முக்காடிட்ட பகுதியை பார்த்தால் காகங்கள் உட்கார்ந்திருந்தது போல இருந்தன. என்ன காரணம், கருப்பான துணியினால் அவர்கள் தங்கள் மலையில் முக்காடிட்டிருக்கிறார்கள், ஹிஜாப் அணிந்திருக்கிறார்கள். கருப்பு துணியால் ஹிஜாப் அணிந்த காரணத்தினால், புதுசாக அறிந்திருக்க காரணத்தினால் பார்ப்பதற்கு, தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு காகம் உட்கார்ந்திருந்தது போல தெரிகிறது என்று அபுதாபிதிலே பதிவாகி இருக்கிறது. தப்சீர் இப்னு கஸீரிலே, இப்னு கஸீர் அவர்கள் தப்சீரில் இந்த செய்திகளை அழகாக கோடிட்டு காட்டுகிறார். உடனடியாக முஹாஜிர் பெண்கள் என்ன செய்கிறார்கள், மதீனா மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தார்களே,
முகாஜிரீன்கள் முகாஜிரீன் பெண்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களும் தங்களுடைய கடினமான ஆடை, ஏன்னா அன்சாரி பெண்களை போல கொஞ்சம் உயர்ரக ஆடைகள் எல்லாம் அவர்கள் அணியவில்லை, அகதிகளாக வந்தவர்கள். தாங்கள் அணிந்திருக்கக்கூடிய கடினமான ஆடையினுடைய கீழ்ப்பகுதிகளை கிழித்து எடுத்து முக்காடிட்டு மறைத்து கொண்டார்கள் முகாஜிர் பெண்கள் என்றும் இப்னு கஸீரிலே பதிவாகி இருக்கிறது. இப்பொழுது இந்த இப்னு கஸீரிலே பதிவாகி இருக்கக்கூடிய இந்த அபூ தாவூது ஹதீஸ்களை வைத்துக் கொண்டு நாம் பார்க்கிற பொழுது, இன்றைக்கு பார்த்தால் பெரும்பாலும் நம்முடைய பெண்கள் நம்முடைய சகோதரிகளால் கருப்பு நிறத்திலான புர்காவை அணிகிறார்கள். எல்லாரும் கருப்பு அணிய வேண்டும் என்று மார்க்கத்தில் எங்கும் சொல்லவில்லை. வயதானவர்களிடம் கேட்டால் கூட வேற யாருன்னா, பொம்பளை பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள்லாம் கருப்பு அணிது ஃபேஷன், நாங்கள் அப்படிதான் அணிவாங்க. கிளவிக்கு என்ன ஃபேஷன் வேண்டி கிடக்கு? இப்ப கலாச்சாரம் என்று சொல்லக்கூடியது கல்ச்சர் என்பது ஃபேஷனா மாறிவிட்டது, அப்படி ஆகிப்போச்சு. கருப்புலதான் அணிய வேண்டும் என்று எங்கும் சொல்லவில்லை. ஒருவேளை கருப்பு நிறத்திற்கு ஒரு அடையாளமாக இந்த அபூ தாவூது ஹதீஸை எடுத்துக் கொள்ளலாம். தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு காகங்கள் உட்கார்ந்தது போல அவர்கள் கருப்பு நிறத்தில் அந்த ஹிஜாப் முக்காடு அணிந்திருந்தார்கள் என்று சொல்வதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்பது இதிலிருந்து தெரிகிறது. எனவே இந்த செய்திகள் எல்லாம் நீங்கள் எங்கே பார்க்கலாம் என்று சொன்னால், இப்னு கஸீரினுடைய 6வது தொகுதி, 10 பாகங்கள் இப்னு கஸீர் தமிழில் அஹ்மத் அறக்கட்டளை வெளியிட்டிருக்கிறார். அதில் 6வது வால்யூம்ல இந்த குறிப்பிட்ட சூரத்து நூர் அத்தியாயத்தை பற்றிய விளக்கம் வருகின்ற பகுதிகள் எல்லாம் முழுக்க அந்த 30-31 வசனங்களுக்கான விளக்கங்கள் வரக்கூடிய பகுதிகளில் நீங்கள் என்ன செய்யலாம், இதனுடைய விளக்கங்களை முழுக்க படித்து தெரிந்து கொள்ளலாம். இதில் இந்த ஹிஜாப் என்று சொல்லக்கூடிய தலைக்கவ மறைப்பு என்று சொல்லக்கூடிய அந்த முக்காடை பற்றி பேசுகிற பொழுது, அதற்கு குமுத் என்று பெயர் இருந்திருக்கிறது. ஆரம்பத்திலே குமுத் என்று சொன்னால் முக்காடு என்று பெயர் இருந்திருக்கிறது. பெரும்பாலும் கரைகள் வைத்து தைக்கப்பட்ட முக்காட்டை அன்றைக்கு ஆரம்ப காலத்திலே பெருமானார் காலத்திலே அணிந்திருக்கிறார்கள். அதனுடைய ஓரங்கள், முக்காட்டினுடைய ஓரங்கள், ஹிஜாபினுடைய ஓரங்கள் நெஞ்சின் மீது தொங்கிக் கொண்டிருக்கும். அப்ப ஹிஜாபு என்று சொல்லக்கூடியது ஏதோ தலையை மற்ற பின்னாடி முற்றி பின்னாலி பின் பண்ணிட்டு இருக்க மட்டுமல்ல, ஹிஜாப் என்பது தலையை மறைத்து மார்பிலும் அந்த ஹிஜாபினுடைய இரண்டு முனைகளும் நெஞ்சை மறைக்கும்படியாக தொங்கிக் கொண்டிருக்கும். இதுதான் பெருமானார் காலத்துல இருந்த ஹிஜாப் என்பதற்கு இங்கே வரலாறு செய்தி பதிவாகி இருக்கிறது. கிமார் என்பது தலையை மறைக்கின்ற எந்த எல்லா பொருளையும் குறிப்பிடுவது. இதனுடைய கிமாரினுடைய பன்மைதான் குமுர். இதிலிருந்து கொண்டு அன்றைக்கு அந்த ஹிஜாபுக்கு அவர்கள் ஆரம்பத்திலே அல்மகாஸ் என்ற ஒரு பெயரை வைத்து பெருவாரியாக அழைத்திருக்கிறார்கள் என்று இப்னு கஸீர்ல இந்த செய்திகள் பதிவாகி இருப்பதை பார்க்கலாம். எனவே இஸ்லாமிய ஆடை கலாச்சாரம் வேதத்தின் அடிப்படையிலே, இறைமறையின் அடிப்படையிலே என்ன பேசப்பட்டிருக்கிறது, தப்சீர்களிலே அதற்கான விளக்கங்கள் என்ன பேசப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி இதுவரை பார்த்தோம். இல்லை, சொல்லப்பட வேண்டிய இன்னொரு செய்தி என்ன என்று சொன்னால், இந்த ஆடை கலாச்சாரம் என்று சொல்லக்கூடியது குறிப்பாக பெண்களும் ஆண்களும் அணிகின்ற அனைத்து ஆடைகளும் தளர்வான ஆடைகளாக இருக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள். இறுக்கமான ஆடைகளை அணிவதற்கு மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. இந்த ஆடைகள் தளர்வான ஆடைகளாக இருக்க வேண்டும். அதற்கு இரண்டு காரணங்கள். ஒன்று, இறுக்கமான ஆடைகளை அணிந்து கொண்டு சென்றால் உடலினுடைய உள் உறுப்புகள் அந்த ஆடைகளை மீறி துருத்தி கொண்டு வெளியே தெரியும். இது சில தவறான பார்வைகளுக்கு இடம் கொடுத்து விடும். எனவே அதை தவிர்ப்பதற்காக வேண்டி தளர்வான லூசான ஆடைகளே அழிய வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவது, தளர்வான ஆடைகள் தான் உடல் நலத்திற்கு ஆரோக்கியமானது. இன்றைக்கு புர்காவை கூட உடம்பை பிடிக்கிற மாதிரி டைட்டா போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சகோதரிகள் பலர். பார்த்தால் அவர்களுடைய உடம்பினுடைய பல பாகங்கள் எல்லாம் துருத்தி கொண்டு வெளியே தெரியக்கூடிய அளவுக்கு, பார்வை அவர்கள் பக்கம் திருப்பக்கூடிய அளவுக்கு அனாச்சாரத்துக்கு இடம் கொடுக்கக்கூடியதாக மாறிவிடுகிறது. அதுபோல நம்முடைய பெண் பிள்ளைகளை பார்த்தால் லெகின்ஸ் ஒன்று எங்கிருந்தா கண்டுபிடிச்சு கொடுத்தாலும் தெரியல, உடம்போட எல்லாம் தொடையை காலோட சேர்த்து தச்சது மாதிரி ஒரு ட்ரெஸ் பேண்டது. அது எப்படிதான் போடுவார்களோ எப்படிதான் கலத்துவார்களோ தெரியாது. லெகின்ஸ் ஒன்று போடட்டா, அதனால பல பிரச்சனைகள் வருகிறதாம். பெண்களுக்கு நிறைய
உடல் சார்ந்த பிரச்சனைகள் இந்த லெகின்ஸ் அணிகின்ற காரணம் ஏன்னா உடம்பை பிடித்து இறுக்கி கொண்டிருக்கிற பொழுது வேர்வை சுரப்பிகள் காற்று இல்லாமல் திணறுகிற பொழுது பல பிரச்சனைகள் வருகிறது. பல யூரினல் ப்ராப்ளம் பல சிக்கல்கள் வருவதாக மருத்துவர்கள் பேசுகிறார்கள். அதுபோல நம்முடைய பசங்களை இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான்னா ஸ்லிம் பெட்டி என்று உடம்பை பிடிச்சி இருக்கிறது மாதிரி சட்டைகள் போட ஆரம்பிச்சிட்டான். ஷர்ட் என்று சொன்னாலே அது ஒரு விதமா லூசா இருக்கணும், இடிச்சு பிடிச்ச நம்ம கூட சட்டை எடுக்கும் போகும்போது நார்மல்னு சொல்லணும், இல்லைன்னா நமக்கு ஸ்லிம் பெட்டை தூக்கி கொடுத்துருவான். தலையணை உரையில ஏதோ பூத்திட்டு போன மாதிரி நம்ம ரெண்டாவது ஸ்லிம் பெட்டை போட்டு தொப்பியும் தொந்தையும் தொப்பையும் காட்டிட்டு அலையணும். அப்படி ஆகிப்போச்சு. இன்னும் சில இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள், அப்படி உடம்பு அப்படி கட்டு மஸ்தா வெளியே தரணும். இந்த ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய இளைஞர்களை பார்த்துருப்பீங்க, அரக்கை சட்டை கட்டை கீழே இருக்காது, மேலே வச்சு அந்த பெண்கள் ஜாக்கெட்டில் அணியும்போது டைட்டாக இருக்கும். அப்படி 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 மசல்ஸ் அப்படி தெரியும். அவர் நடந்து வரும்போது இப்படி தான் வருவார், இப்படி தான் வருவார். ஏதோ கல்யாண பந்தியில் ரெண்டு சாம்பார் வாளியை தூக்கிட்டு வரத்து நடந்து வர மாதிரி இருக்கும் பார்க்குறது. அப்படி தான் நடந்து வருவார். ஆடை என்று சொல்லக்கூடியது உடம்பை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி என்று ஆகிவிட்டது, அழகை வெளிப்படுத்துவதற்கு என்றாகிவிட்டது. அதனால தான் இஸ்லாம் பேசுகிறது உடம்பை முழுக்க மறைத்தால் மட்டும் போதாது, தளர்வான லூசான ஆடைகளை நீங்கள் அணிய வேண்டும் என்பதை வலியுறுத்தி காட்டுகிறது. இப்படிப்பட்ட ஆடை கலாச்சாரத்தை இஸ்லாம் பேசி அதை பேணுகின்ற பொழுதுதான் இந்த கலாச்சாரத்திற்கு எதிராக ஒரு அரசியல் வன்மம் புறப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இடதுசாரி அமைப்பை சார்ந்த தோழர் மதுக்கு ராமலிங்கம் சொன்னார், எங்கள் பிள்ளைகள் ஹிஜாப் அணிவதல்ல உனக்கு பிரச்சனை, அவர்கள் கல்வி கற்க வருகிறார்கள் என்பதுதான் உனக்கு பிரச்சனை. எங்க பிள்ளைகள் எல்லாம் ஹிஜாப் அணிகிறார்கள் என்பது உனக்கு பிரச்சனை இல்லை, அவர்கள் கல்வி கற்க அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உனக்கு பிரச்சனை, அதான் பிரச்சனை பண்றேன். எனவே ஒரு அரசியல் வன்மம் என்று சொல்லக்கூடியது முஸ்லிம்களின் மீது இன்றைக்கு ஆடை கலாச்சாரத்தின் மீதான போராக தொடுக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்த அருட்சகோதரிகளை அருள் அன்னையர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இறைப்பணியில ஈடுபடக்கூடிய பிரம்மச்சாரியை மேற்கொண்டு துறவிகளாக இறைப்பணியில ஈடுபடக்கூடிய அந்த அருட்சகோதரிகளை பார்த்தால் இஸ்லாமிய ஆடை கலாச்சாரம் தான், முகம் மட்டும்தான் வெளியே தெரியும் அவர்களுக்கு, இந்த கை மணிக்கட்டுகளை வெளியே தெரியும், கால் மணிக்கட்டு வெளியே தெரியும், கால் பகுதியில் இதுக்கு மீறி சாக்ஸ் வேற போட்டிருப்பாங்க மறைக்கும்படியாக, முகம் மட்டும்தான் வெளியே தெரியும், முடியெல்லாம் ஒரு முடி கூட வெளியே தெரியாத அளவுக்கு ஒரு பட்டை மாதிரி ஒன்றை அணிந்து விட்டு அதற்கு மேலதான் அவர்கள் தங்களுடைய கவரிங்க ஆடையை அணிந்திருப்பார்கள். இந்த கிறிஸ்தவ அருட்சகோதரிகளுடைய ஆடை என்று சொல்லக்கூடியது இறைப்பணியில் ஈடுபடக்கூடிய உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர்கள் என்று அவர்களை காட்டுகிறது என்று சொன்னால், இஸ்லாம் எல்லா பெண்களையும் அனைத்து மகளிர்களையும் அருட்சகோதரிகளாக பார்க்கிறது என்றார். இஸ்லாமிய பார்வையில் எல்லோரும் அருட்சகோதரிகள் தான், உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை பெண்களும் அருட்சகோதரிகள். அதற்குரிய கண்ணியத்தைக்குரிய ஆடைகளைத்தான் இஸ்லாம் வழங்கியிருக்கின்றது. இதுல இன்னும் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு வரலாறு சார்ந்த சில விஷயங்களுக்குள்ளே வருகிறேன். இப்ப பெண்களுக்கு ஹிஜாப் பற்றி பேசியாச்சு, ஆண்களுக்கு என்ன ஹிஜாப்னா தலையை மறைத்தல் என்பது கட்டாயம் கிடையாது. ஆனால் காலங்காலமாக பெருமானாருடைய காலகட்டத்திலும் அதற்கு முன்னால் இருந்தே தலைப்பாகை கட்டி அல்லது தலையிலே துணியை கட்டி மறைக்கூடிய வழக்கம் அரபகங்களிலே இருந்திருக்கின்றது. அதற்கு என்ன காரணம் என்று ஏற்கனவே சொன்னோம், பாலைவனம் பகுதிகளாக இருக்கிற காரணத்தினால் வெப்பக்காற்று மணல் காற்று வீசும், வீசுகிற பொழுது அந்த காற்று அப்படியே தலையில் மன முடியில வந்து விழும், முகத்தில் கண்களில் விழும். எனவே தலையில் தலைப்பாக கட்டி அது ஒரு பகுதியை அப்படியே தொங்க விட்டுக் கொள்வார்கள். வெப்பக்காற்று வீசுகிற பொழுதோ மணல் காற்று வீசுகிற பொழுதோ அந்த தொங்குகிற துணியால் தங்களுடைய அப்படி முகத்தை மூக்கையெல்லாம் மறைத்துக் கொள்வார். இது பயணங்களின் போது அணிய பெரும்பாலும் நடக்கக்கூடியதாக இருக்கும். தொப்பி என்பதெல்லாம் இந்த தலைப்பாகைக்கு பின்னால் ஒரு மாற்றாக பின்னால் உருவான விஷயமாக இருக்கிறது. இன்னைக்கு அதுவே தேவையில்லை என்று சிலர் புறப்பட்டு விட்டார்கள். எனவே இந்த தலைப்பாகை என்று சொல்லக்கூடியது சாதாரணமான விஷயம் அல்ல. முஸ்லீம்கள் தலைப்பாகை அணியக்கூடிய வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். நம்முடைய வாப்பாமார்கள் உப்பாமார்கள் நம்முடைய முன்னோர்களை எல்லாம் பார்த்தால் எல்லோரும் அழகாக தலைப்பாகை கட்டி கொண்டிருந்த புகைப்படங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. பார்த்தோம் என்று சொன்னால் கம்பீரமாக தலைப்பாகை அணிந்து கொண்டு வெள்ளை ஜிப்பாவை அணிந்து கொண்டு இருப்பார்கள்.
இது எல்லோருக்கும் கிடையாது, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். முஸ்லிம்கள் மட்டும்தான் அணிந்தார்கள் இந்திய சமூகத்திலே, வேறு யாருக்கும் தலைப்பாக அணிய முடியாது. மன்னர்களாக இருந்தால் கிரீடம் அணிந்து கொள்வார்கள், ஜமீன்தார்களாக இருந்தால் தலைப்பாகையிலே மாணிக்கம் கற்களை பயந்து அறிந்து கொள்வார்கள். உயர்ந்த திவான்கள் போன்ற பதவிகளிலே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் தலைப்பாக அணிந்து கொள்வார்கள். இவர்களை தவிர வேறு யாருக்கும் தலைப்பாக அணுகின்ற உரிமை கிடையாது, அணிய முடியாது. அதனால்தான் சுவாமி விவேகானந்தர் கன்னியாகுமரியிலே தவம் இருந்து விட்டு புறப்பட்டு வருகிற பொழுது, சுவாமி தோப்பில் ஐயா வைகுண்டர் மடத்துக்கு வருகிற பொழுது, அன்றைக்கு அங்கு இருந்தவர் ஒரு காவி துணியால் ஒரு தலைப்பாகையை கட்டி அவருக்கு அனுப்புகிறார். ஏன்னா ஐயா வைகுண்டர் தலைப்பாகை கட்டக்கூடிய புரட்சியும் அன்றைக்கு ஏற்படுத்தினார். அந்த தலைப்பாகையோடு தான் விவேகானந்தர் திருவனந்தபுரத்துக்கு போகிற பொழுது சீனிவாச ஐயருடைய வீட்டில் தங்குவதற்கு ஏற்பாடு. வீட்டுக்கு முன்னால் போய் நிற்கிறார். அவருடைய பையன் கதவை திறந்துகிட்டு வந்து அப்பாட்ட சொல்றான், அப்பா வாசல்ல ஒரு மன்னர் மகாராஜா வந்து நிற்கிறார். ஒரு சன்னியாசியாக இவர் போய் நிற்கிறார். ஆனா அவன் எப்படி சொன்னா, மகாராஜா வந்து நிற்கிறான். ஏன்னா மகாராஜா மட்டும்தான் தலைப்பா கட்ட முடியும். ஆனால் இஸ்லாமியர்கள் அத்தனை ஆண்களும் மகாராஜாக்கள். அன்றைக்கு இவர்களுக்கு தலைப்பாகை கட்டக்கூடிய உரிமை யாரும் மறுக்க முடியாது. அதுவும் நம்முடைய பகுதியில் கடற்பரப்பு, அந்த பகுதிகளில் கடல் வாணிபத்தில் ஈடுபட்டிருந்த முஸ்லீம்கள் கடல் மார்க்கமாக பல நாள் பயணங்கள், வாணிபம் அல்லது தொழில் ரீதியான பயணங்கள் ஏற்படுகிற பொழுது, அந்த கடலுடைய காற்று, ஈரக்காற்று, உப்பு பதமிக்க காற்று வீசுகிற பொழுது முடியல பட்டா பிசு பிசுன்னு வந்து அரிப்பு வந்துடும். அதற்காக வேண்டி மொட்டை போடுவது என்பது வழக்கமாக இருந்தது. மொட்டை போட்டு அதற்கு மேல் என்ன செய்வார்கள், தலைப்பாகையை கட்டி கொள்வார்கள். இது பெருவாரியான வழக்கம். எனவே அன்றைக்கு அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் வழங்கக்கூடிய ஒரு உரிமை இஸ்லாமிய ஆண்கள் அத்துணை பேருக்கும் உலகத்தில் இருந்திருக்கின்றது. அதை யாரும் தடை செய்ய முடியாது. அதனுடைய மிஸ்டர் சொச்சம்தான் தொப்பியாக இருந்து இப்பொழுது அதுவுக்கும் கேள்வி வந்துவிட்டது. நாம் நம்முடைய நமக்கான அந்த கம்பீர அடையாளங்களை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக அமைந்திருக்கிறது என்பதை இங்கே சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே எங்களுடைய பெண்கள் அணுகின்ற ஹிஜாப் அல்லது அவர்கள் அணுகின்ற ஆடை கலாச்சாரம் என்று சொல்வதில் ஒரு கேள்வியைத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகங்களிடம் நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. இஸ்லாமிய பெண்கள் இன்றைக்கு பொதுவெளிக்கு நிறைய வர ஆரம்பித்து விட்டார்கள். அதுதான் அவர்களுக்கு சிக்கல். மதுக்கு ராமலிங்கம் அதைத்தான் சொல்லி காட்டினார். அப்படி வருவதை இவர்களுக்கு பிடிக்கவில்லை. நிறைய கல்வி கற்க வந்து வர ஆரம்பித்து விட்டார்கள், பணிகளுக்காக வர ஆரம்பித்து விட்டார்கள். பொது சமூகத்தில் அதிகமாக இஸ்லாமிய ஆடை கலாச்சாரத்தோடு இயங்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி இருக்கிற பொழுது இப்படி ஒரு பிரச்சனை என்று வந்து வருகிறது என்று சொன்னால், நாம் கேட்கின்ற கேள்வி ஒன்றுதான், எங்கள் பெண்கள் ஹிஜாப் அணிகின்ற காரணத்தினால், புர்கா அணிகின்ற காரணத்தினால் யாராவது ஒரு மனிதனுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுகிறதா என்பதுதான் கேள்வி. என்ன பாதிப்பு சொல்லுங்கள். ஒரு மனிதனுக்காவது ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுகிறதா? இல்லையே. பாதிப்புகளுக்கு பதிலாக அவர்களை பாதுகாக்கத்தான் செய்கிறது. கண்ணியமான ஆடை அணிந்து கொண்டு வருகிற காரணத்தினால் பல ஆடவர்களுடைய தீய பார்வைகள் காணாமல் போய்விடுகின்றது. தவறான பாலியல் சார்ந்த உணர்வுகளிலே இருந்து அவர்கள் விடுதலை பெறுகிறார்கள். இஸ்லாமிய ஆடை கலாச்சாரம் ஆண்களுடைய கண்ணியத்தையும் பாதுகாக்கின்றது. எனவே யாருக்கு என்ன பாதிப்பு என்பது கேட்டால் எந்த பதிலும் இல்லை. இந்த நேரத்தில் தான் இஸ்லாம் என்று சொல்லக்கூடியது இந்த ஆடை கலாச்சாரத்தின் மூலம் ஏற்படுத்திய பல சமூகங்களுக்கு பெற்று தந்த உரிமைகளை, ஒரு புரட்சியை பற்றியும் நாம் பேசியாக வேண்டிய அவசியம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் திருச்சிராப்பள்ளியிலே ஜமால் முகமது கல்லூரியிலே வைத்து ஒரு நாள் ஒரு மாநாடு போல ஒரு நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. கர்நாடகாவை சேர்ந்த நசீர் அகமது என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று ஆய்வாளர், தி இம்மார்டல்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்திய சுதந்திரத்திற்கு பங்களிப்புகளை செய்த 156 மிகப்பெரிய பர்சனாலிட்டிஸ், ஆளுமைகளை பற்றி ஆங்கிலத்திலும் தெலுங்கிலும், ஒரு பக்கம் ஒரு பகுதி ஆங்கிலம், ஒரு பக்கம் தெலுங்கு, இன்னொரு பக்கம் அந்த தியாகியினுடைய படம் வைத்து ஒரு பெரிய ஒரு பவுண்ட் வால்யூமாக ஒரு நூலை வெளியிட்டிருந்தார். அந்த நூல்
மரியாதைக்குரிய திருச்சி பக்கத்தில் இனாங்குளத்தில் இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய சாகுல்ல மீது, இனாங்குளத்தில் சாகுல்ல மீது அசரத் பிறந்தை அவருடைய பார்வைக்கு வந்த பொழுது இதை தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும், ஆங்கிலம் தமிழ், அதுக்கு என்ன செலவானாலும் பரவாயில்லை என்று நான் உட்பட சிலரை அந்த குழுவிலே வைத்து மொழிபெயர்ப்பு பணியிலே எங்களை அசரத் பிறந்தகை ஈடுபடுத்தினார். அது வரலாற்றில் வாழ்பவர்கள் என்று சொல்லக்கூடிய நூலாக, பெரிய அளவுக்கான நூலாக வெளிவந்திருக்கிறது. அந்த நசீர் அகமது ஆசிரியரையும் அழைத்து கௌரவித்தோம் அந்த ஒரு நாள் மாநாட்டிலே. இன்னும் சிறப்பாக நாங்கள் என்ன செய்தோம் என்று சொன்னால், அந்த மாநாட்டிற்கு, அந்த ஒரு நாள் நூல் வெளியிட்ட மாநாட்டிற்கு திப்பு சுல்தானுடைய பேரரை கல்கத்தாவிலே இருந்து வரவழைத்திருந்தோம். திப்பு சுல்தானுடைய 7வது தலைமுறை பேரர் அவர், வழக்கறிஞர். அவருடைய பேர் வந்து பக்தியார் அலிசா, அவருடைய பேர் வழக்கறிஞர் பக்தியார் அலிசா. வழக்கறிஞராக இருக்கிறார், நல்ல பர்சனாலிட்டி, ஒரு 40 வயது இருக்கும், 40-45 வயதுக்குள்ளாக இருப்பார். திப்பு சுல்தான் பேரரை அந்த சிறப்பு அழைப்பாளர் அழைத்திருந்தோம். அந்த நிகழ்ச்சியை யார் தொடங்கி வைத்து பேசினார் என்று சொன்னால், கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவாமி தோப்பிலே அந்த ஐயா வைகுண்டர் மடத்தினுடைய மடாதிபதியாக இருக்கக்கூடிய தவத்திரு பாலபிரஜாதிபதி அடிகளாக தொடங்கி வச்சு பேசினார். பேசும்போது அவர் ஒன்றை குறிப்பிட்டார், நான் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்கு என்ன காரணம் தெரியுமா, ஒரு நன்றி கடனை செலுத்துவதற்காக பங்கேற்கிறேன். தொடங்கி வைத்து பேசுவது இரண்டாவது, அவன் என்னுடைய நன்றி கடன், எங்கள் சமூகத்தின் சார்பாக நன்றி கடனை செலுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கிறேன். ஏனென்றால் ஒரு காலகட்டத்திலே எங்களுக்கு மேலாடை அணிவதற்கு உரிமை இல்லை. முதன் முதலாக தென்னிந்தியாவிலே மாமன்னர் திப்பு சுல்தான் தான் மேலாடை அணிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய சட்டத்தை பிரகடனப்படுத்திய காரணத்தினால், அது ஏற்படுத்திய காரணம் தாக்கத்தினால்தான் எங்கள் ஐயா வைகுண்ட சாமிகளும் தொழிற்சிலை போராட்டம் என்று நடத்தினார். எனவே இன்றைக்கு நாங்கள் மேலாடை அணிந்து எங்கள் சமூகம் கண்ணியமாக இருக்கிறது என்று சொன்னால், எங்கள் பெண்கள் கண்ணியமாக இருக்கிறார் என்று சொன்னால், அதற்கெல்லாம் காரணம் திப்பு சுல்தான். எனவே திப்பு சுல்தானினுடைய பேரர் இங்கே வருகை இருக்கிற பொழுது அவருக்கும் திப்பு சுல்தானுடைய வாரிசுகளுக்கும் முஸ்லிம் மக்களுக்கு எங்களுடைய நன்றி கடனை செலுத்துவதற்காக வேண்டி நான் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கிறேன் என்று பாலபிரஜாதிபதி அடிகளார் சொல்லி காட்டினார். திப்பு சுல்தான் தான் முதன் முதலாக இந்திய சமூகத்திலே மேலாடை அணிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய சட்டத்தை பிரகடனப்படுத்தியவராக இருக்கிறார். அதற்கு முன்னால் இங்கே மேலாடை அணிகின்ற வழக்கம் பெரும்பான்மையாக இல்லாமல் இருந்தது. அபே ஜே ஏ துபாய்ஸ் என்று சொல்லக்கூடிய ஜெர்மன் நாட்டு பாதிரியார், பெரிய வரலாற்று அறிஞர், அவர் தி ஹிந்து மேனர்ஸ் கஸ்டம்ஸ் அண்ட் செரிமனிஸ் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். இந்தியா முழுக்க பயணம் செய்து ஆய்வு செய்து தி ஹிந்து மேனர்ஸ் கஸ்டம்ஸ் அண்ட் செரிமனிஸ் என்று சொல்லக்கூடிய நூலை அபே ஜே ஏ துபாய்ஸ் எழுதியிருக்கிறார். அந்த நூலினுடைய 341 பக்கத்திலே, அந்த ஆங்கில 341 பக்கத்திலே அவர் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். தென்னிந்தியாவில், குறிப்பாக தென்னிந்தியாவில் பெண்கள் தங்கள் தோளையும் மார்புகளையும் மறைக்கக்கூடிய அளவுக்கு ஆடை அணிகின்ற கலாச்சாரம் முஸ்லிம்களுடைய வருகைக்கு பின்னால் அவருடைய கலாச்சாரத்தின் தாக்கமாகத்தான் ஏற்பட்டது என்று அபே ஜே ஏ துபாய்ஸ் பதிவு செய்கின்றார். இது ஒரு செய்தி. இரண்டாவது, சி டி மேக்லியன் என்று சொல்லக்கூடிய வரலாற்று அறிஞர், பிரிட்டிஷாருடைய காலகட்டத்திலே மெட்ராஸ் பிரசிடென்சி மேனுவலை தொகுத்தவர், 3 வால்யூம் அவர் தொகுத்த வால்யூம். அதுல ஃபர்ஸ்ட் வால்யூம்ல 98வது பக்கத்துல சொல்கிறார், துணிகளை வெட்டி தைத்து அணுகின்ற ஆடை கலாச்சாரத்தை முஸ்லிம்கள் தான் இந்தியாவிலே அதிகமாக அறிமுகப்படுத்தினார்கள். அதற்கு முன்னால் மன்னர்கள் ரொம்ப உயர்ந்தவர்கள் மட்டும் வெட்டி கையால் தைத்து அணிவார்கள். ஆனால் இந்திய மக்கள் முழுக்க துணியை வெட்டி தைத்து அணுகின்ற ஆடை கலாச்சாரத்தை முஸ்லிம்களுடைய வருகைக்கு பின்னால் தான் இந்தியாவிலே வரவானது என்று சி டி மேக்லியன் மெட்ராஸ் பிரசிடென்சி மேனுவல் வால்யூம் நம்பர் 1, page number 98 சொல்றார். ஆற்காடு நவாபுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெறுகிற பொழுதுதான் தமிழகம் முழுக்க வெட்டி தைத்து ஆடை அணிகின்ற அந்த தையல்காரர்கள், உருது பேசுகின்ற முஸ்லிம்கள் தமிழ்நாடு முழுக்க இருந்து அந்த தையல் கலையை கற்றுக் கொடுத்தார்கள். நீங்கள் பெரியவர்களுக்கு தெரியும், ஒரு காலகட்டத்திலே
மிக முக்கியமான ஊர்களில் பார்த்து ஆரம்ப கால தையல்காரர்கள் யார் என்று சொன்னால் உருது பேசக்கூடிய முஸ்லீம்களாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் தான் கற்றுக்கொடுத்தார்கள். இது சிடி மேக்லியன் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. சட்ட ரீதியான உரிமையை முதன் முதலாக முஸ்லிம் ஆட்சியாளர்கள் தான் வழங்கினார்கள். ஏன் என்று சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் அவர்களுக்கு அந்த சட்டத்தை பிரகடனப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. திப்பு சுல்தானுக்கு முன்னாலேயே 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒரு மன்னன் தென்னகத்திலே மேலாடை கலாச்சாரத்தை பிரகடனப்படுத்தி இருக்கின்றான். அவனுடைய பெயர் முகிலன் என்று ட்ரிவாங்கூர் மேனுவல்ல டாக்டர் நாகமையா எழுதி காட்டுகிறார். முகலாயன் என்பதை முகிலன்கிற கிபி 678 முதல் 84 வரை ராணி உமையம்மை திருவிதாங்கூரை ஆண்டு கொண்டிருந்த பொழுது, இப்ப திருவிதாங்கூருடைய மையமாக திருவனந்தபுரத்திலிருந்து அரண்மனை இருந்தது. வாரிசு சின்ன பையனாக இருக்கிற காரணத்தினால் தாயார் இருந்து ஆட்சி செய்து கொண்டார் ராணி உமையம்மை. அப்பொழுது முகலாயருடைய படைகளினுடைய ஒரு சர்தார் படைத்தளபதி பெரிய படையோடு கடல் மார்க்கமாக வந்து கன்னியாகுமரி பக்கத்திலிருந்து கரையேறி வருகிறான். வந்தவன் என்ன செய்கின்றான், அங்கே ஒரு ஊரில் ரொம்ப காலம் தங்குகிறான் பெரிய படைகளோடு. அவன் தங்கிய ஊர் தான் முகலாயர்கள் குடியிருந்த ஊர் என்கிற காரணத்தினால் அது முகலாய குடியிருப்பு என்பது முகிலன் குடியிருப்பு என்று ஆகியிருக்கிறது. இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஊருக்கு பெயர் கன்னியாகுமரி பக்கத்தில் முகிலன் குடியிருப்பு என்று பெயர். அது அந்த மன்னனுடைய பெயர் வந்தது. அதன் பிறகு இவன் படையெடுத்து திருவனந்தபுரம் பகுதிக்கு செல்கிற பொழுது இவருடைய படையெடுப்பை கண்டு அஞ்சு ராணி உமையம்மை நெடுமங்காட்டிற்கு சென்று அங்கே உறவினர்களோடு தங்கிவிடுகிறாள். இந்த முகலாயன் என்பவன் முகிலன் என்று வரலாற்று அறியப்பட்ட இவன் என்ன செய்கிறான், அந்த பகுதிகளை கைப்பற்றி திருவனந்தபுரம் மணக்காட்டை தலைமையகமாக வைத்து கொண்டு வடக்கே எடவாவில் இருந்து தெற்கே தோவாளை வரை 10 ஆண்டுகள் ஆட்சி நடத்தியிருக்கிறான். அதன் பிறகு அந்த எர்ணாகுளம் பகுதியில இருந்து அந்த கேரளவர்மா போன்ற மன்னர்கள் படையெடுத்து வந்து இவனை விரட்டி அடித்து திருவட்டார் என்று சொல்லக்கூடிய பகுதியில் நடந்த யுத்தத்திலே முகிலன் போர்க்களத்திலே கொல்லப்படுகிறான். இவருடைய வரலாறு ட்ரிவாங்கூர் மேனுவல்ல டாக்டர் நாகமையா அவர்களால் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி எதுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால் அந்த முகிலன் தான் தன்னுடைய ஆட்சி காலத்திலே 10 ஆண்டுகள் இந்த பகுதியை ஆண்ட பொழுது சில சட்டங்களை பிரகடனப்படுத்தினான். அவன் சொன்னான், முதன் முதலாக எனக்கு ஆணும் பெண்ணும் மேலாடை அணியாமல் பல சமூகங்கள் இருந்தபோது பெண்கள் மேலாடை அணிய வேண்டும் என்று முதன் முதலாக அவன் தான் சட்டம் போட்டான். அதோடு மட்டுமல்ல அவன் வித்தியாசமான சில சட்டங்களை போட்டான். ஆண்கள் தலையை மறைக்க வேண்டும் சட்டம் போட்டான். ஆண் குழந்தைகளுக்கெல்லாம் சுண்ணத்து கத்ரா செய்ய வேண்டும் என்றெல்லாம் சட்டம் போட்டான். இந்த செய்தி ட்ரிவாங்கூர் மேனுவல் இடம்பெறுகிறது. இதற்கு ஒரு 80 ஆண்டுகளுக்கு 100 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் திப்பு சுல்தானுடைய சட்டம் வருகிறது. திப்பு சுல்தான் வடகேரளாவை கைப்பற்றியவுடன் என்ன செய்கிறார், அந்த வடகேரளா கேரளாவினுடைய உட்பகுதி, அந்த கர்நாடகாவினுடைய மலைப்பகுதி வழியாக உள்ளே நுழைகிற பொழுது அங்கே ஒரு பெரிய மலைஜாதி கூட்டத்தை பார்க்கிறார். மலைகொண்டிகாறு என்று அந்த மலைஜாதி மக்களுக்கு பெயர். அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்தால் ஆணும் பெண்ணும் நிர்வாணமாக இருந்தார்கள். மேலாடை இல்லை மட்டுமில்ல, உடம்பு முழுக்க ஆடை இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். யார் தலைவன் பிடித்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னா ஒருத்தன் வந்து நிற்கிறான். ஏன் இப்படி நிர்வாணமாக இருக்கேன்னு சொன்னா, இப்படி இருக்கேதான் இங்க வழக்கம்னா, இப்படி இருக்கக்கூடாது, இங்கெல்லாம் ஆடை அணியணும், உங்களுக்கெல்லாம் மைசூர் சமஸ்தானம் ஆடைகளை துணிகளை வணங்கும் என்று சொன்னவுடன் அவன் போனான். போயிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா அவனுடைய ஜாதிசனங்கள் அத்துணையும் அந்த வரக்கூடிய கோலத்தவனின் கண்களில் பாருங்க, நிர்வாணமாக வந்து திப்பு சுல்தான் யானையின் மீது அமர்ந்திருக்கிறார். அப்படியே சாஸ்தாங்கமா விழுந்துட்டாங்க கீழே. இவர் என்ன நினைத்தாராம், நம்ம போட்ட சட்டத்துக்கு மரியாதை கிடைத்திருக்கிறது என்று. ஆனால் அவர்கள் எழுந்து நின்று மார்பில் ஒப்பாரி வச்சு அழுதுருக்கிறாங்க, எங்களை ஆடை அணிய கட்டாயப்படுத்தாதீர்கள், அப்படி கட்டாயப்படுத்தி ஆடை அணிந்தா எங்க சாமி எங்களை தண்டிச்சிரும். வேறு வழி இல்லாமல் மலை கொண்டிகாறு மக்களை அப்படியே விட்டுக்கிட்டு வடகேரளாவுக்குள்ளே நுழைந்தார். அங்கே மலபார் முஸ்லீம்களை தவிர, மலபார் மாப்பிளை முஸ்லீம்களை தவிர மிச்ச எல்லா ஜாதிகளை சார்ந்தவர்களும் பெண்கள் மேலாடை இல்லாமல் இருக்கிறார்கள். உயர் ஜாதிகளாக இருக்கக்கூடிய நம்பூதிரிகளும் நாயர்குலத்து பெண்கள் மட்டும் தோல்டை சீலை போட்டிருக்கிறார்கள். இங்கேயும் ஏதாவது நம்பிக்கை சார்ந்த விஷயமா என்று கேட்டா, இல்லை, இந்த மக்களுக்கு ஆடை அணிவதற்கு ஆசை,
ஆனால் மேல் ஜாதிக்காரர்கள் இவர்களை அணிய விடமாட்டேங்கிறார். திப்பு சுல்தான் அனைவரும் மேலாடை அணிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய சட்டத்தை வடகேரளாவிலே மலபார் பகுதி போன்ற பகுதிகளை பிரகடனப்படுத்தினார். பிரகடனப்படுத்தியது மட்டுமல்ல, ஆய்வுக்குழு அதிகாரிகளை கொண்டு அமைத்தார். இந்த மேலாடை கலாச்சாரம் குறித்து எந்தெந்த சமூகங்கள் என்னென்ன நம்பிக்கைகள் இருக்கிறது, எதற்காக அணியவில்லை, என்னென்ன எதிர்ப்புகள் இருக்கிறது, ஆய்வு செய்வதற்கு அதிகாரிகளை நியமித்தார். இன்னொரு பக்கம் மேலாடை அணிய வேண்டும் என்பதை பிரச்சாரப்படுத்துவதற்காக அதிகாரிகளை நியமித்தார். அப்படி நியமித்தபடி அந்த அதிகாரிகளுக்கு திப்பு சுல்தான் சொன்ன ஒரு வாசகம் இருக்கிறது, அற்புதமான விஷயம். அவர் அந்த அதிகாரியிடம் சொன்னார், நீங்கள் எல்லாம் அந்தந்த சமூகங்களுடைய இளைஞர்களிடம் முதலில் செல்லுங்கள். இளைஞர்களிடம் முதலில் சென்று அந்த இளைஞர்களை பார்த்து கேளுங்கள், தங்கள் தாய்மார்களும் தங்கள் சகோதரிகளும் திறந்த மார்பகங்களோடு மேலாடை இல்லாமல் இருப்பதற்கு அந்த இளைஞர்கள் எப்படி ஒத்துக்கொள்கிறார்கள், எப்படி சகித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று முதலில் அந்த இளைஞர்களிடம் கேட்டு இளைஞர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி மேலாடை கலாச்சாரத்தை கொண்டு வாருங்கள் என்று திப்பு சுல்தான் ஆணையிட்டார். திப்பு சுல்தான் ஏற்படுத்திய இந்த சட்ட புரட்சியின் காரணமாகத்தான் எல்லா சமூகத்து மக்களும் அடித்தட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் மேலாடை அறியமித்தார். அதோடு சொன்னார், பெண்கள் குப்பாயம் அணிய வேண்டும் என்று சட்டம் போட்டார். குப்பாயம் என்பது என்ன, பெண்கள் அணியக்கூடிய ஜிப்பா மாதிரி இருக்கும். நாங்கெல்லாம் எங்க ஊர்களில் பழைய மாறு பெத்துமா மாதிரிலாம் அணிந்ததை பார்த்துருக்கிறோம். நல்லா தொலை தொலைன்னு பார்த்து ரெண்டு பக்கமும் ஜிப்பா பாக்கெட்ல பாக்கெட் வச்சு இந்த கை மூட்டின் கீழ்ப்பகுதி வர கை வச்சு அணிஞ்சிருப்பாங்க. இந்த ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய இந்த பையையும் பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பிணி பெண்ட பயிர் மாதிரியே அந்த ஜிப்பா பயிர் ரெண்டா குப்பாயத்துடைய பயிர் ரெண்டு இருக்கும். அதுக்குள்ள அவர்கள் வெத்தலடப்பா வச்சிருப்பாங்க, அது வச்சிருப்பாங்க, ஒரு பக்கம் சில்லற காசுகளை வச்சிருப்பாங்க. அப்படி தட்டினோம்னா கிள் கிள் சத்தம் கேட்கும். நானும் எங்கள் அம்மா கிட்ட போய் களத்தை கட்டி பிடிச்சிக்கிடுவேன். பிடிச்சி அப்படியே ரகசியமாக அந்த பாக்கெட்டில் கையை விட்டுறது, கிட்ட கை நிறைய காசு கிடைக்கும். டே நீ ஒன்று கொஞ்சாண்டா, உனக்கு காசு தானே வேணும், நீ ஒன்று கொஞ்சாண்டா, இதா வாங்கிட்டு போங்கன்றவா. நம்முடைய உமமார்களும் அணிந்தவன், அது பேர் குப்பாயம்னு பேர். மலபார் பெண்கள் அணியக்கூடியது, மாப்பிளா முஸ்லீம்கள் அணியக்கூடியது. இந்த மாப்பிளா முஸ்லீம்கள் அணியக்கூடிய குப்பாயத்தை எல்லோரும் அணிய வேண்டும் என்று அவர் சட்டம் போட்டார். இவருடைய தாக்கம் என்ன தெரியுமா, அந்த நேரத்திலே கிறிஸ்தவத்திற்கு நிறைய சமூகத்தவர்கள் மதம் மாறுகிறார்கள். மதம் மாறியவர்கள் என்ன ஆடை அணிய வேண்டும் என்று பிரச்சனை வருகிற பொழுது அந்த பெண்கள் தோழ்ச்சியிலே அணிகிறார்கள். உடனே உயர் ஜாதிக்காரர்கள் நம்பூதிரிகளைப் போல நாயர்களைப் போல இவர்களும் தோழ்ச்சியில போட்டு எங்களை அவமானப்பட்டு நாங்கள் அணிவது போல அணிகிறார்கள் என்று திருவிதாங்கூர் திவானாக இருந்த கர்னல் மன்றோவிடம் புகார் செய்கிறார்கள். அவர் எல்லாரையும் கூட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு ஒரு அறிவிப்பு, ஒரு சட்டத்தை 1800 கிறிஸ்தவர்களாக மதம் மாறியவர்கள் உயர்ஜாதி அணிவது போல தோழ்ச்சியிலே அணியக்கூடாது, அவர்கள் வேண்டுமானால் பெண்களைப் போலவோ அல்லது மலபார் மாப்பிளா முஸ்லிம் பெண்களைப் போலவோ குப்பாயம் அணிந்து கொள்ளலாம் என்று கர்னல் மன்றோ சட்டம் போடுறார். கிறிஸ்தவர்களாக மதம் மாறியவர்களுக்கான சட்டம், அவர்கள் அணிவதற்குரிய குப்பாயம் என்பதையும் இப்படி அறிவுறுத்துகிறார். 1814 மார்த்தாண்டவர்மா திருவிதாங்கூர் மன்னர் ஒரு சட்டம் போடுகிறார். அந்த சட்டத்திலும் பெண்கள் வேண்டுமென்றால் மலபார் மாப்பிளா முஸ்லிம்கள் பெண்களைப் போல குப்பாயம் அணிந்து கொள்ளலாம் என்று சட்டம் போட்டார். அப்போ இந்த தாக்கம் எங்கெல்லாம் போய் வருகிறது பாருங்கள். அதன் பிறகு கிறிஸ்தவ மிஷனரிகளில் வந்த இறைப்போதகர்களாக இருந்தவங்க அவங்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் குப்பாயத்தை தான் தைத்து 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 கொடுத்து புதிதாக கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறியவர்களுக்கு கொடுத்தார்கள். மயிலாடி என்று சொல்லக்கூடிய ஊர்ல வந்து தங்கியிருந்த சார்லஸ் மீட் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ போதகரும் அவருடைய மனைவி ஹொகன்னா மீட்டும் என்ன செய்தார்னா வீட்டிலேயே தையல் மிஷினை வைத்துக் கொண்டு குப்பாயத்தை தைத்து 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 புதிதாக மதம் மாறிய பெண்களுக்கெல்லாம் கொடுத்தார்கள் என்பதை ஜாய் ஞானதாசன் என்று சொல்லக்கூடிய வரலாற்று அறிஞர் தன்னுடைய ஒரு மறைக்கப்பட்ட வரலாறு என்கிற நூலே குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த செய்திகளை எல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இங்கே ஒரு பெரிய மேலாடை புரட்சி வருவதற்கு எல்லோரும் அந்த உரிமையை பெறுவதற்கு காரணம் திப்பு சுல்தான் போட்ட மேலாடை கலாச்சார சட்டமாக இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் அன்றைக்கு வைகுண்டா சுவாமி என்ன செய்தார், 200 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் சமூகத்து பெண்களும் மேலாடை அணிய வேண்டும், அதற்கு தோழ்ச்சிகளை போட சொன்னார். அகற்றினார்கள் உயர்ஜாதிக்காரர்கள், போடக்கூடாது என்று சமஸ்தானத்தின் சட்டம் இருக்கிற பொழுது அவர் தன் சமூகத்து பெண்களை எல்லாம் தோழ்ச்சியில் அணிந்து கொண்டு வீதியிலே அழைத்து வந்து தோழ்ச்சியிலே போராட்டம் நடத்தினார். தோழ்ச்சியிலே போராட்டம் நடத்தி இன்றைக்கு 200 ஆண்டுகள் ஆச்சு.
1822 ஐயா வைகுண்ட சுவாமிகள் தோழ்சிலை போராட்டம் நடத்தினார். இன்றைக்கு 200 ஆண்டுகள். மானத்தை மறைப்பதற்காக தோழ்சிலை போராட்டம் நடத்திய 200வது ஆண்டில் தான் நீ மானத்தை மறைக்காதே துணியை அகற்று என்று ஒரு கூட்டம் கத்துகிறது என்று சொன்னால் இவர்களுக்கு யார் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்ன நாம் அல்ல, பாலபிரஜாதிபதி அடிகளார் போன்றவர்கள் பதில் சொல்ல வேண்டும். அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த தகவல்களை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது. அப்படி அணிந்த பிறகும் கூட அவர்களுக்கு பிரச்சனை வந்தது. கன்னியாகுமரி பக்கத்திலே பஞ்சலிங்கபுரம் என்று சொல்லக்கூடிய ஊர் பக்கத்திலே ஒரு சந்தை இருக்கிறது. அந்த சந்தைக்கு பெயர் தாலியறுத்தான் சந்தை. இப்படி ஒரு சந்தைக்கு பெயர் எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாலியறுத்தான் சந்தை. தாலியறுத்தான் சந்தன் அந்த சந்தைக்கு எப்படி பெயர் வந்தது? வைகுண்டசாமிகள் சொன்னப்புறம் அவங்க சமூகத்தை சேர்ந்த பெண்கள் தோழ்ச்சியில அணிந்துகிட்டு காய்கறிகள் விற்பதற்கும் இதற்கும் அந்த சந்தைக்குள்ள போயிருக்காங்க. போகிற பொழுது அந்த உயர் ஜாதி கலங்க இருந்து கொண்டு அந்த தோழ்ச்சிலைகளை எல்லாம் கிழித்து அகற்றியிருக்கிறார்கள். அதில் ஒருவன் என்ன செய்தான், தன்னுடைய நீளம் தடிக்கம்பால் ஒரு பெண்ணினுடைய தோளில் கிடந்த தோழ்ச்சியை அகற்றுகிற பொழுது அவள் கழுத்தில் கிடந்த தாலியும் அறுந்து வந்து விடுகிறது. அன்றிலிருந்து இன்று வரை அந்த சந்தைக்கு பெயர் தாலியறுத்தான் சந்தை. மனிதர்களை மனிதன் எவ்வளவு கேவலமாக நடத்தியிருக்கிறான் என்பதற்கு இன்றைக்கும் வாடுகின்ற வரலாற்று ஆதாரம் கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கக்கூடிய தாலியறுத்தான் சந்தை. அதன் பிறகு என்ன செய்தார்கள், அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த சந்தையே புறக்கணித்தாங்க. காய்கறி விற்க போகக்கூடாது, அந்த சந்தைக்குள்ள நோன்பு நுழையக்கூடாது என்று புறக்கணித்து பாய்காட் பண்ணாங்க. அடுத்து என்ன செய்தார்கள், யாராவது தங்கள் சமூகத்து பெண்கள் தோழ்ச்சியிலே அணிவதை தடுத்தால்தான் அவர்களை எல்லாம் அடிப்பது என்று அந்த சமூகத்தவர்கள் உயர்ஜாதிக்காரர்களை இறங்கி ஊர் ஊராக அடித்த பின்னால் தான் பட்ட பிறகுதான் அவர்கள் இந்த பிரச்சனையை தீர்த்தார் முடிந்து கொண்டாங்க, கொஞ்சம் அடங்கினார்கள். இந்த தகவல்கள் எதற்கு பேசப்படுகின்றன என்று சொன்னால், சொல்லப்படுகின்ற சொன்னால், இன்றைய சூழலிலே நாம் வாடுகின்ற சமூக அமைப்புகளுக்குள்ளாக சகோதர சமயங்களை சார்ந்தவர்கள் ஒரு காலத்தில் அடித்தட்டு மக்களாக இருந்து இன்றைக்கு கம்பீரமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கண்ணியமான ஆடை கலாச்சாரத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் யார் காரணம்? முஸ்லீம்கள் காரணம். முஸ்லீம்கள் வளர்வு வைத்த ஆடை கலாச்சாரம் காரணம். எல்லா சமூகத்து பெண்களுடைய மான பாதுகாப்பாக இன்றைக்கு குப்பாயம் என்று சொல்லக்கூடியது இருந்தது என்பது பேசப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. எனவே ஒரு பெரிய மறுமலர்ச்சிக்கான ஆடை புரட்சி என்று சொல்லக்கூடியது இஸ்லாமியர்களுடைய வருகையின் காரணமாக, இஸ்லாமிய கலாச்சார பண்பாட்டின் காரணமாக இந்திய சமூகத்திலே ஏற்பட்டது. இதை இன்றைக்கு நாம் பேசியாக வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த போராட்டம் என்று சொல்லக்கூடியது ஒரு பெரிய விஷயம் அல்ல. எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் வருகிறது அப்பொழுதெல்லாம் இஸ்லாமும் இஸ்லாமிய பண்பாடும் கம்பீரமாக எழுந்து நிற்கிறது. அமெரிக்காவில் இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்பட்டு முஸ்லிம்களின் மீதான பழி சுமத்தப்பட்ட பின்னர்தான் இஸ்லாம் குறித்த வாசிப்பு, திருக்குரான் குறித்த வாசிப்பு அமெரிக்கர்களிடம் அதிகமானது. அமெரிக்காவில் அதற்கு பிறகுதான் இஸ்லாம் அதிகமாக வளர்ந்திருக்கின்றது. எங்கெங்கே இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல், கலாச்சார பண்பாட்டின் மீது, சட்டத்தின் மீது தாக்குதல் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இஸ்லாம் மீண்டும் 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 தன்னை புதுப்பித்துக் கொண்டு வளர்ந்திருக்கிறது. இஸ்லாம் பத்தி தேடல் எல்லோரிடம் வந்திருக்கின்றது. இவ்வளவு ஹிஜாபை பற்றி தேடல், ஆடை கலாச்சாரம் குறித்த தேடலை பல நிறுவனங்கள் முற்போக்காளர்கள் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. என்றாலும் நம்முடைய சமூகத்தவர்கள் இந்த நேரத்திலே ஒருங்கிணைந்து ஒன்றாக அரசியல் ரீதியாகவும் இயக்க ரீதியாகவும் எல்லா நிலையும் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஊராட்சி நகராட்சி எலெக்ஷன்லாம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது நம்ம ஊர்களே ஒரு ஊர்ல ஒரு நாகர்கோவில் மாநகராட்சி ஒரு வார்டு இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல 3 முஸ்லிம் வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு சமூகத்தை சார்ந்த ஒருவன் யார் வெற்றி பெறுவார் என்பதை நீங்கள் முயற்சி பார்த்துங்க. எல்லாரிடம் ஈகோ இருக்கிறது, என்னை தவிர அவர் யாரும் இருக்கக்கூடாது நினைக்கிறாங்க. ஒன்றுபடுதல் என்று சொல்லக்கூடியதே இன்றைக்கும் இல்லை. எனவே அரசியல் ரீதியாக இயக்கிற எல்லா நிலையிலும் ஒன்றுபட்டு நிற்கிற பொழுது நாம் இனிமேல் இழப்பதற்கு எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய சூழல் ஏற்படும். முத்தலாக் தடை சட்டம் வந்துவிட்டது, எதிர்க்க முடியவில்லை, போய்விட்டது. அடுத்து ஹிஜாப் மீது, ஆடை கலாச்சாரத்தின் மீது கை வைத்திருக்கிறார்கள். அது எங்கே நோக்கி அவர்கள் அழைத்து செல்கிறார் என்று சொன்னால் பொது சிவில் சட்டம் நோக்கி நம்மை அழைத்து செல் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் வராதபடி தடுப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை சார்ந்த சூழல் முஸ்லிம் சமூகத்திலே உருவாக வேண்டும்.
அதை விட மிக மிக முக்கியமான விஷயம் சகோதர சமயங்கள், இயக்கங்கள், இடதுசாரிகள் என்று அரசியல் இயங்கக்கூடிய அத்துணை பேரும் நமக்கு பின்புலமாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கக்கூடிய பலத்தை மேலும் மேலும் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய கலத்தல் சூழலும் அவரிடம் அதிகரிக்க வேண்டும். அவர்களிடம் உறவாடுதல் அதிகரிக்க வேண்டும். எனக்கு இருந்தது போல உறவுகள், பிற சமூகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவுகள் இன்றைக்கு என்னுடைய பிள்ளைக்கு இல்லை என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம். யாரும் யாருடனும் பழகுவதற்கு இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் விடுவதில் அப்படிப்பட்ட ஒரு சூழலை இன்றைக்கு உருவாக்கிவிட்டோம். நாளைக்கு நாம் இந்திய சமூகத்திலே வாழ்கின்ற பொழுது நம்முடைய குழந்தைகள், நம்முடைய அடுத்த தலைமுறை பாதுகாப்பாக பத்திரமாக வாழ வேண்டும். அதற்கு நமக்கு மிகப்பெரிய பலம் நமக்காக பேசுவதற்கு, போராடுவதற்கு, நமக்காக ஆதரவாக இருப்பதற்கு பல சமூகங்கள் இருக்கின்றன, பல கட்சிகள் இருக்கின்றன, பல அரசியல் இயக்கங்கள் இருக்கின்றன, முற்போக்காளர்கள் இருக்கிறார்கள் என்கிற பலத்தை உருவாக்குவதுதான். அது நோக்கிய நகர்வு என்பது இன்றைக்கு மிக முக்கியமான இந்த பிரச்சனை அடிப்படையில் தேவை என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய தமாம் அமைப்பினருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வஸ்ஸலாம். வலைக்கம் அஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ், மிகவும் சிறப்பான காலகட்டத்திற்கு மிகவும் அவசியமான ஒரு சிறப்புரையை அன்பு சகோதரர் பேராசிரியர் அப்துல் சமத் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். எந்த ஒரு தலைப்பினையும் அதன் வரலாற்று சான்றுகளுடன் பின்புலன்களுடன் மிகவும் எளிமையாக எல்லோருக்கும் புரியும் வகையில் எடுத்துரைப்பதில் சமத் அண்ணன் அவர்களுக்கு நிகர் அவர்களே. திப்பு சுல்தான் அவர்கள் அமைத்த அந்த ஆய்வுக்குழு மற்றும் பிரகடன குழு, தலைப்பக அணியும் உரிமை, அது கலாச்சாரம், மேலாடை அணியும் கலாச்சாரம், துணிகளை வெட்டி தைக்கும் வரலாறு போன்றவை நம்ம பலருக்கு புதிய ஒரு தகவலாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அதே நேரம் இந்த சூழ்நிலையில் நமது சமுதாயம் இருக்கும் அவல நிலையை குறித்தும் மிகவும் வருத்தத்துடன் எடுத்துரைத்தார்கள். மிகவும் கவலையான நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் உள்ள இறைவன் இந்த நிலையிலிருந்து நம்மளை மீட்டு ஒற்றுமையாக நம் இஸ்லாமிய சமூகம் வாழ்ந்துட அருள் புரிவானாக. மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து தந்த அன்பு சகோதரர் அப்துல் சமதர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, இந்த நிகழ்ச்சியினை கலந்து சிறப்பித்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தமாம் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்வதுடன், வாரந்தோறும் தமாம் ஏற்பாடு செய்யும் குர்ஹான் தொடர் குர்ஹான் பயான்களில் கலந்து கொண்டு பயனடைமுறை தமாம் சார்பாக அன்போடு வேண்டுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும் அஸ்ஸலாம்.